சூரியவம்சம் வந்து பார்ட் 2 ஆன கதையை வந்து சௌத்ரி சார் சொல்றேன். நாங்க டிசம்பர்ல கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க, இப்ப வந்து ஒரு 10 நாள்ல வந்து சரத்குமார் சிறோன்னு சொல்லியிருக்காங்க. எனக்குன்னா சூரியவம்சம் வந்து இன்னைக்கு இன்றளவிலும் பார்க்கப்படுகிற படம் தான். ஆனா அது எந்த அளவுக்கு இன்று உள்ள இளைஞர்களிடம் சென்று அடையும் தெரியல. ஆனா குடும்ப பாங்கான கதையா இருக்கும்போது வெற்றி பெறும்னு நம்பிக்கை இருக்கு. அது சார் சொன்ன பிறகு எப்படி அதை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும், அந்த கதையோட இம்ப்ரெஷன் தான் டிரைவர். அச்சா, அவர் என்ன மனசுல வச்சிருக்காங்க தெரியல. டிரைவர் ஷர்மிலா இன்னைக்கு வந்து டெவலப் பண்ணதே உங்க கதையோட அப்படி தான். டிரைவர் ஷர்மிலா வந்து இம்ப்ரெஸ் வந்து அந்த படத்துல வந்து சக்திகளுடைய பையன் வந்து பஸ் ஓட்டி வந்தான்றது, அந்த மாதிரி உழைப்புக்கு எங்கேயுமே ஒரு வெற்றி உண்டு. அது ஷர்மிலா வந்து அதை எடுத்துக்கிட்டு அதை பண்ணியிருக்காங்க. சார், கவர்னர் வந்து ஒரு இஷ்யூ நேற்று கொடுத்துருக்காரு, செந்தில் பாலாஜி மறுபடியும் வந்து ஒரு கட்சித் தலைவர் என்ன பார்க்குறேன்னா, நான் பேசிக்காகவே எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆலோசித்து கொஞ்சம் அட்வைசஸ் வச்சு கேட்டுக்கிட்டு, ஏன்னா இட்ஸ் கோயிங் டு இம்பாக்ட் அ லாட் ஆஃப் திங்ஸ். ஒரு பிரசிடெண்ட்டாக அமையிறதுக்கான வாய்ப்பு வந்துடும் மற்ற ஸ்டேட்லேயும். அதனால் கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணிவிட்டு சட்ட வல்லுநர்களை அணுகி கேட்ட பிறகு இந்த முடிவு எடுத்திருக்கான்றது என்னுடைய கருத்து. ஆளுநருக்கு வந்து அந்த அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஹஸ் பீன் ரெக்கமெண்ட் பை த சீஃப் மினிஸ்டர். கவர்னர் டசன் டிசைட். என்னுடைய தெரிஞ்ச சட்டப்படி வேறு எதாவது இருக்கா சார்? மாமன் படம் பார்த்துருக்கீங்களா? இன்னும் பார்க்கல, கண்டிப்பாக பார்க்கல. நேற்று தானே ரிலீஸ் ஆகி பார்த்து சார். போர்த்துறையில் சரத்பாபு சார் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஆனால் டேரக்டர் தவிர யாரும் அதை பற்றி பேசவே இல்லை சார். இனிஷியலாக வந்து அது வந்து நம்ம பேசினா அது வந்து ஸ்பாய்லர் ஆகிடும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவங்க குடும்பத்துக்கிட்டே சொன்ன பிறகு பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து குடும்பத்துக்கே சொல்லி இந்த பேரை சொல்லாட்டி வருத்தப்படுறாதீங்க, ஏன்னா இந்த இதுதான் காரணம்னு சொன்னால் அவங்க எஸ் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களோட ஒப்புதல் பெற்ற பிறகு தான் அதை நாங்கள் வந்து பேசாமல் இருக்கோம். 2003 ஐடென்டிட்டி அப்படிங்கிற படத்தினுடைய தழுவலாக தான் ஐடென்டிட்டி படத்தை நான் பார்க்கல. அதனால் ஐடென்டிட்டி வந்து தழுவலான்றதை அந்த படம் பார்த்தா தான் சொல்ல முடியும். ஆனால் திஸ் இஸ் டெஃபினெட்லி நாட் பாசிபிள்ன்றதுக்கு விக்னேஷ் வந்து இஸ்கான எல்லாருமே வந்து சில ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் எங்கேயாச்சும் வந்து எடுப்பாங்க, கருத்துக்கள் உதாரணங்கள் எங்கேயாச்சும் வந்து எடுக்கின்ற வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அந்த கதை எப்படி ஸ்க்ரீன் பிளே எல்லாமே இது தாட் ஆஃப் போத் தளங்கள் காட்சி அமைப்புகள் கடைசியில் வந்து அப்படி பார்த்தா நிறைய படம் இருக்குது. இந்த ஜானலில் பார்த்தீங்கன்னா, படிக்காக்க ஜானலில் பார்த்தீங்கன்னா நிறைய படம் இருக்குது. அதை ஒப்பிட்டு பார்த்தா இதாக தான் இருக்குமோ அதாக தான் இருக்குமோன்ற வாய்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. இந்த மாதிரி ஜானல் நிறையா இருக்குது. பில் ஸ்மித் அண்ட் மார்டின் லாரன்ஸ் எடுத்த படம் எல்லாமே பார்த்தா இதுதான் அதை வச்சு எடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன், எல்லாரும் அரசியல் வரணும் தானே சொல்கிறேன். என்னோட அவர் கூட்டணி வைக்கணும் இல்லையா சார்? நீங்கள் கூட்டணி பற்றி பேசுகிற முதல்ல அவர் அரசியல்களுக்கு வரணும், அதை வரவேற்கணும்னு சொல்லிட்டோம். உங்களுக்கு வந்து பரபரப்பான செய்தி வேணும். நீங்கள் உங்கள் பத்திரிகை எந்த பத்திரிகை இருக்கீங்க? எந்த பத்திரிகை இருக்கீங்க? அது ரிப்போர்ட்டர் விச் பேப்பர் இதில் இருக்கீங்க? எதில் இருக்கீங்க நீங்கள்? நீங்கள் எதில் இருக்கீங்க? நியூஸ் தமிழில் இருக்கீங்க. உங்கள் முதலாளி என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறார்? வாட் இஸ் இஸ் வியூ அபவுட் இட் சார்? வியூ அபவுட் இட் என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறது? நாங்கள் எதுவும் சொல்கிறது வந்து உங்களுக்கு செய்தி, நீங்கள் சொல்கிறது வந்து மக்களுக்கான செய்தி. அதனால் நீங்கள் என்ன கொண்டு உங்கள் முதலாளியை போய் கேட்டு ஒவ்வொரு ப்ராப்ளம் வரும்போதும் ஒவ்வொரு பிரச்சனை வரும்போதும் இதற்கு ஒரு விஷயம், இதற்கு யூஆர் ஃபோர்த் எஸ்டேட், நீங்கள் வந்து நான்காவது தூண், நான்காவது தூணோட ஒப்பீனியன் இஸ் வெல் ரெஸ்பெக்டட் பை எவ்ரிபடி, இன்க்ளூடிங் போர்த்தல் வெற்றிக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு ஒரு வியூ இருக்கும்ல, உங்கள் உங்களுடைய ஆசிரியருக்கு ஒரு ஒன் செகண்ட் அட்மிஷன் கொண்டு போய் மக்கள் இல்லை இல்லை நீங்கள் சொல்கிற நாங்கள் சொல்கிற சேர்க்கறது மட்டும் பத்திரிக்கை அல்ல. இல்லை 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 அதெல்லாம் கிடையாது. பத்திரிகை வந்து சரத்குமாருக்காகவோ ஒரு அரசியல் கட்சி தலைவருக்காகவோ இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நிமிஷம் இருங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு யுவர் ஒப்பீனியன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். எடிட்டோரியல் எழுதுறீங்களா? நான் வந்து பத்திரிகையால் தான் சொல்கிறேன், யூ ரைட் அண்ட் எடிட்டோரியல், தட்ஸ் அ வியூ ஆஃப் யுவர்ஸ். உங்கள் வியூ எனக்கு சொல்லுங்கள், அதுக்கு நான் வியூ சொல்கிறேன். ஓகே சார். அப்புறம் வேறு இல்லை, என் கருத்து முக்கியமே கிடையாது. உலகத்துக்கு வந்து பத்திரிகை சகோதரர் ஊடக சகோதரர்கள் ஒரு மீடியா வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ண நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க? ஆமாம், மீடியா என்ன சொல்கிறாங்கன்னு ஏற்றுக்கணும். இல்லை என்ன அது கிடையாது, நீங்கள் அட்வைஸ் வேலை நீங்கள் பஸ் நீங்கள் வந்து அப்படி கிடையாது. மக்களுடைய கருத்துக்கு நீங்கள் முதல் கருத்து என்னன்னு சொல்லுங்கள். ஃபோர்த் எஸ்டேட், நீங்கள் ஒரு ஜனநாயக தூணில் ஒன்று ஒரு தூண், நீங்கள் உங்களுடைய கருத்தை முதல்ல சொல்லுங்கள். சில பேர் வந்து கேட்குறாங்க சார், நீங்கள் 15 லட்சம் கொடுத்தீங்களாமே அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்கன்னு நான் கேட்டுருவேன் என்னமே. சில விஷயத்தை வந்து சில பேர் கேட்குறாங்க, எங்கள் செய்தி மட்டும் முக்கியம் இல்லைப்பா, நீங்கள் என்ன நினைக்கிற ஒரு பிரச்சனையை எடுத்துக்கோங்க. அந்த பிரச்சனை ஒரு விஷயம் பிரதர், உங்கள் பேர் என்ன? உங்கள் பிரச்சனைக்கு கருத்து இல்லை, பிரச்சனைக்கு நீ உங்கள் கருத்து முதல்ல சொல்லுங்களேன் மக்கள்கிட்ட. ஒரு நிமிஷம் பா, ஒரு நிமிஷம் அப்படியா? அப்போ தெரியும், ஐ திங்க் த வெரி பேசிக், ஒரு வெரி பேசிக் அன்பு சகோதரே, த வெரி பேசிக் ஆஃப் ஜேர்னலிசம் லாஸ்ட் பிகாஸ் யூ ஆர் சேயிங் யூ ஆர் நாட் த ஃபோர்த் எஸ்டேட். நான் நடவடிக்கை எடுக்க முடியாது. கட்சி தலைவராக இருக்கீங்க, கட்சி தலைவராக இருக்கும், ஒரு பாதிப்பு ஏற்பட்டு. ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் நீ பேசிக்கிட்டே இருக்காதீங்க பிரதர்.
எல்லாரும் கேட்கறாங்கல்ல, நான் என்ன கேட்கறேன், நீங்க கேட்ட கேள்வி என்னோட பதில் இதுதான், எங்களோட வியூ நீங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில். கேமரா ரொம்ப பார்த்துட்டு தான் பாஸ் இருக்கேன், நீங்க எனக்கு சொல்லி தரீங்க பிரதர், உங்க வேலையை மட்டும் பாருங்க. சொல்லுங்க பாஸ், வேற என்ன சொல்லுங்க. அரசியல் சார்ந்த கலப்பணிகள் நடந்துட்டு தான் பாஸ் இருக்கு. நீங்க வந்து போன மாசம் வந்து மதுரையில் வந்து மீட்டிங் நடந்தது, அதில் வந்து ஸ்டே நோ டு ட்ரக்ஸ் சொல்லியிருக்கோம், டோட்டல் ப்ரொஹிபிஷன் வேணும்னு சொல்லியிருக்கோம், தேவையற்ற இலவசத்தை தவிர்க்கலாம்னு சொல்லியிருக்கோம். இந்த கருத்தெல்லாம் மக்கள் எடுத்துருக்கோம். முழு நேர அரசியல்வாதியா எப்ப சார் பார்க்கலாம்? இப்போ படங்களை தவிர்த்து என்னுடைய தொழில் சினிமா, நான் இதில் இருந்துகிட்டு அதையும் கவனிச்சிட்டு இருக்கேன், கருத்து சொல்லும்போது கருத்து சொல்லிட்டு இருக்கேன், எது தேவையோ அதுக்கு வந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கிறோம், அதுதான் என்னுடைய வேலை. இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆனவுன்னா டெய்லி போய் களத்தில் இறங்கி தான் சொல்லணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. I got enough people to go and propagate the message of Samatva Makkal Kachi, that they will do it very well. Okay? Marana. Suriya Samman, Atama Padam, Paartthu Varu Plan. Suriya Amsam? Suriya Amsam, 2 months later, Atama Paartthu Varu Plan. No, Atama, what do you want to do? The Kadai Kalam, Amayano, Amanja, the Padatha Pandala, Pannu and Arvo, Ellarga Irukko, but that's why we have to go to Matada in the generation. We have to go to the சௌத்ரி சார் சூரியவம்சம் போன்ற கதையை என்னிடம் சொன்ன பிறகு அது மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு கலந்து ஆலோசித்த பிறகு அது வெற்றி படமாக உருவாகிவிட்டால் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் வருது, அனைத்து போட்டியிட போறீங்களா கூட்டணி? நாடாளுமன்ற தேர்தல் வருதுக்கு நீ என்ன பண்ண எனக்கு சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றீங்க? எலெக்ஷன் வருது, நீங்க என்ன பண்ணனும்? நீங்க உங்களுக்கு பதில் சொல்றீங்க பிரதர், அவர் கேக்குறாரு, அவர் நீங்க அவர் பதில் கேக்குறீங்களா? அவருக்கு வாய் இல்லையா? அவருக்கு வாய் இல்லையா? அவர் கேக்குறாரு, why are you answering? என்ன சொல்லுங்க உங்களுக்கு பதில் சொல்லு, எவ்வளவு கேள்வி கேட்கறீங்க? ரெடியா? கம் ஆன். இந்த பர்பஸ் ஆஃப் டுடேஸ் மீட்டிங் என்ன பஸ்? இது சக்சஸ்ஃபுல். சரத்குமார் பேசுறது அவன் தரங்க, அதுக்கான தனி மீட்டிங் போட்டு நிக்கில் முருகன் ஒருத்தர் இருக்காரு, 3ஆம் தேதி பிரஸ் மீட்டிங் வந்து நீங்க கேளுங்க. உங்க பேர் என்ன? காண்டீவ். நீ ப்ளீஸ் கம். ஓகே, நீங்க வாங்க, நான் நக்கீம் போட்டு சொல்றேன். இதுக்கான தனி பிரஸ் டோன்ட் டிசிபேட் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். போர் தொழிலை பற்றி ஒரு வெற்றி நன்றி சொல்ல வந்த இடத்துல இதெல்லாம் கேட்டு டிசிபேட் பண்ணாதீங்க. சார், டிசிபேட் பண்ணுறதுக்கு நாங்கள் இந்த இடத்துல கேட்கல சார். நீங்கள் இல்லை, அவுட்டாக வந்து அது கேட்டு பதில் சொல்லுங்கள். நீங்களாம் கேட்டுட்டு மற்ற யாருமே கேட்கலையே பிரதர். ஆமாம், நீங்கள் இங்கே வந்து கேளுங்க. என்ன என்ன கேள்வி கேட்கணும்? எவ்வளோ கேள்வி? பற்றி இப்போ பணம் பாட்டம் வந்து திருப்பி கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்கள் நடித்ததுக்காக வாங்கின அந்த பணத்தை திரும்பி கொடுத்துருக்கீங்களா? வேறு என்ன திருப்பி கொடுக்க சொன்னாலா? இல்லை, நீங்கள் நடித்ததுக்காக வாங்க, நிறைய பேர் டெத் ஆகிருக்காங்க, திரும்ப கொடுத்துருக்காங்க. ஆனந்த் ரமில நீங்கள் நடித்தது யார் கொடுத்துருக்கா? ஆன்லைன் ரம்மியில் பணத்தை இழந்தவங்களுக்கு, பணத்தை இழந்தவங்களுக்கு வந்து யார் திருப்பி கொடுத்துருக்கா? ஆன்லைன் ரம்மி நடத்துறவங்களுக்கு. அப்படியா? அந்த செய்தி நான் படிக்கல, என்ன வந்து கேட்கட்டும், அதுக்கு என்ன பண்ண நான் முடிவு எடுக்கிறேன். வேற ஏன் அப்படி ஓடியாடுறீங்க? எல்லாம் கேமராவே காலி பண்ணி சும்மானா இது பண்ணுறேன்.